ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பங்கு அடமானம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம ஒரு ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்கை ஃபண்டமெண்டலாக பல விஷயங்களை நம்ம கவனிச்சே ஆகணும் ஷார்ட் டேர்மோ லாங் டேர்மோ ஒரு ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா முக்கியமா என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம சாப்டர் வைஸாவே தனியா ஒரு வீடியோல அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கவனிச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அது மிக மிக அவசியமான ஒன்று அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க ஏன் அப்படின்னா இப்ப ரீசன் டேஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பல நிறுவனங்கள் ஒரு ஃபிஃப்டி டூ வீக் ஹைய டச் பண்ணும்போது நல்ல ஸ்ட்ராங் முக்கியமான நிறுவனம் டெக்னிக்கலா இதை அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது திடீர்னு அந்த நிறுவனத்து மேல ஒரு நெகட்டிவ் நியூஸ் அந்த ஸ்டாக் அப்படி தலையில புரட்டி போடுறதை நம்ம லைவா பல நாட் பார்த்துட்டு இருக்கோம் எக்ஸாம்பிள் ஜி என்டர்டைன்மெண்ட் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஐஎல்என்ட்எஃப்எஸ்ல ஆரம்பிச்சு திவான் ஹவுசிங் ஃபார்மா இப்போ ரீசண்டாக ஆர்காம் ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்குறதுக்கு ஒவ்வொரு காரணங்கள் முக்கியமாக இன்ஃபீபிமென்யூ ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் பல நிறுவனங்கள் மேலே இருந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த ஸ்டாக் எல்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான செக்டார் ஸ்ட்ராங்கான நிறுவனம் அப்படின்னு இந்த ஸ்டாக் மேல இன்வெஸ்ட் பண்ண பல முதலீட்டாளர்களோட நிலைமை இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியில இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்போ ரீசண்டாக நடந்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் பங்கு அடமானம் இதனால பல முதலீட்டாளர்களோட பணம் ஒரு கேள்விக்குறியிலேயே இருக்கு பங்கு அடமானம்னா என்ன அதனால சிறு முதலீட்டாளர்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அதை எப்படி நாம தவிர்க்கணும் அதுக்கு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி சில விஷயங்கள் ரொம்ப நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் சோ லைக் பண்ணுங்க ஸ்டாக் மார்க்கெட்ல புதுசா இன்வெஸ்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க உங்க ஃப்ரெண்டுங்களோடய இதை ஷேர் பண்ணிக்கோங்க நிச்சயமா அவங்களுக்கும் பயனுள்ள தகவலா இருக்கும் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோயஸ்ட் புரோக்கரேஜ்ல ஹை லெவலான அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூல உங்க ட்ரேடிங்க ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் ஆஹ் இப்ப நம்ம பங்கு அடமானம் அப்படின்னா என்னன்னு பாக்கலாம் பங்கு அடமானம் அப்படிங்கிறது எல்லா நிறுவனங்களும் செய்வது என்றாலும் அதிக அளவில் அடமானம் வைக்கப்பட்ட பங்குகளை ப்ரமோட்டர்களே மீண்டும் திரும்ப திரும்ப எடுத்து எடுக்க முடியாத நிலை ஏற்படுவது ஆரோக்கியமான போக்கல்லன்னு சொல்றாங்க ப்ரமோட்டர்கள் பங்குகளை அடமானம் வைக்க வேண்டியவதற்கான தேவைகள் என்ன இதனால் சிறு முதலீட்டாளர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கறதுதான் ஃபர்ஸ்ட் நாம கவனிக்கணும் சிறு முதலீட்டாளரோ அல்லது ப்ரமோட்டரோ யாராக இருந்தாலும் தங்களது பங்குகளை பிணையாக கொண்டு தனிப்பட்ட செலவினம் முதலீடுகள் அல்லது வேறெந்த காரணத்திற்காகவும் வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களிடமிருந்து நேரடியாக கடன் பெற முடியும் பொதுவா வணிக வங்கிகள் நிதி நிறுவனங்கள் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களின் பங்குகளை அடமானம் பெற்றுக்கொண்டு கடன் வழங்குறாங்க சாதாரணமான நேரத்தில் பங்கு அடமான கடன் பாதுகாப்பானதாகவும் வசூல் எளிமையானதாகவும் இருப்பது இந்த வகை கடன்களுக்கு நல்ல வரவேற்பே இருக்கு ப்ரமோட்டர்கள் பங்குகளை அடமானம் வைத்து கடன் பெற்ற தகவல்களை முறையாக எக்ஸ்சேஞ்சுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு பற்றிய எதிர்பார்ப்புகளின் பெரும்பாலான கடன்கள் வழங்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க மும்பை பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நிறுவனங்களின் ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகள் அடமானம் வைக்கப்பட்டிருப்பதாக பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க இந்த டேட்டா முடிந்த கொடுத்த புதன்கிழமை பிரகாரம் தமக்கு சொந்தமான பங்குகளை சந்தையில் விற்றும் கூட ஒரு முதலீட்டாளரால் தேவையான பணத்தை திரட்டிக்கொள்ள முடியும் எனும் பட்சத்தில் பங்குகளை அடமானம் வைத்து கடன் பெறுவதற்கு பண தேவை தவிர இதர காரணங்களும் இருக்கு முக்கியமா சொல்லணும்னா இப்ப நான் வந்து இப்ப வந்து பங்கு முதலீடு நீண்ட கால நோக்கிலும் பண தேவை குறுகிய காலத்திற்கான மட்டுமே இருக்கும் பட்சத்தில் பங்குகளை விற்பனை செய்யாமல் அடமானம் வைத்து கடன் பெற்றுக்கொள்ளலாம் எக்ஸாம்பிள் ஒருவர் தனது பிள்ளைகளின் கல்வி செலவிற்காக முதலீடு செய்துள்ள பங்குகளை தற்காலிகமாக அடமான வைத்து பெற்றோரின் அவசர மருத்துவ செலவை சந்திக்க கடன் தேவை பெறலாம் சோ முதலீட்டாளரின் கணிப்பின்படி பங்குகள் இன்னும் கூட விலை உயரலாம் பங்குகளை விற்பனை செய்துவிட்டால் விலை உயர்வின் பலனை பெற முடியாமல் போய்விடலாம் சோ விற்பனையை தவிர்த்து கடன் ரெண்டு கொள்ளலாம் சிறு மற்றும் பெரு முதலீட்டாளர்களுக்கும் பொருந்தும் பிரமோட்டர்கள் அல்லது மிக பெரிய முதலீட்டாளர்களை பொறுத்த வரையில் நிறுவனத்தின் மீதான ஆதிக்க உரிமையானது பங்குகளை விற்பதினால் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ பறிப்போவதை தவிர்ப்பதற்காக பிணையாக மட்டுமே பங்குகளை வழங்கி கடன் பெற்று கொள்கிறார்கள் பங்குகளை விற்பனை செய்வதினால் பங்கு சந்தையில் ஏற்படக்கூடிய எதிர்மறை தாக்கத்தை தவிர்க்கவும் பிணை கடன் மட்டுமே பெறப்படுகிறது மேலும் பெருமளவு பங்குகளில் ஒரே சமயத்தில் அதிக விலை பாதிப்பில்லாமல் பொது வெளியில் விற்பனை செய்வது கடினம் அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஒரு நிறுவனத்தின் போக்கு சரியில்லாததை முன்கூட்டியே உணர்ந்து கொள்ளும் சில ப்ரமோட்டர்கள் மூழ்கும் கப்பலிலிருந்து தப்பிக்க தேர்ந்தெடுக்கும் ஒரு நூதன முறையாகவும் பங்கு அடமானத்தை கொள்ளலாம் சில சமயங்களில் பிரமோட்டர்களின் பங்கு விற்பனைக்கு சட்ட ரீதியான தடைகள் இருக்கும் பட்சத்தில் அடமான கடன் பெறாங்க இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஆர்காம் ஆர்காம் நிறுவனத்தோட பங்குகள் அவங்களோட சொத்துக்கள் முடக்கப்பட்ட நிலையில அவங்க அடமானம் வச்சு அவங்க அதை மீட்க முடியாத நேரத்துலதான் இப்ப அந்த கம்பெனிய திவால் அப்படின்னு அறிவிச்சிடுங்கன்னு அவங்க ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்கும்போது அந்த பங்கோட விலை இவ்வளவு தூரம் சரிவடைஞ்சு இன்வெஸ்டர்ஸோட மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அடமான கடன் பெறும்போது குறிப்பிட்ட அளவு மார்ஜின் வைக்கப்பட்டிருக்கும் உதாரணமா இப்ப நூறு கோடி ரூபாய் எனக்கு தேவை அப்படின்னா நான் நூத்தி இருபது கோடி மதிப்புள்ள பங்குகளை தான் அடமானம் வைக்கணும் அடமானம் வைக்கப்பட்ட பங்குகளின் விலை ஏதாவது ஒரு காரணத்தினால சரீர பட்சத்துல கடன் வழங்கியிருக்கும் நிறுவனம் மார்ஜின் பங்குகளை அல்லது தொகையினை அதிகரி சொல்லுவாங்க சாதாரண சூழ்நிலையில அதிகப்படியான மார்ஜினை பங்குகள் அல்லது பணத்தின் வாயிலாக ப்ரமோட்டர்கள் வழங்கிடுவாங்க மார்ஜினை அதிகரிக்க முடியாத அசாதாரண சூழலில் நிதி நிறுவனங்கள் பிணை பங்குகளை சந்தையில் நேரடியா விற்க செய்வாங்க அப்படிப்பட்ட நேரத்துல தான் அந்த ஸ்டாக் இன்னும் டவுன் ஆகும் சோ ஏற்கனவே விலை சரிஞ்சிருக்கிற நிலையில அடமான பங்குகளின் விற்பனை விடை வீழ்ச்சியை இன்னும் துரிதப்படுத்தி மீள முடியாத சிக்கலில் நிறுவனம் சிக்கிக் கொள்ள வாய்ப்புகள் அதிகம் சோ அதிகமான அளவில் பங்குகளை அடமானம் வைத்திருக்கும் போது நிறுவனங்களை சந்தை அலுவலர்கள் எச்சரிக்கையுடனே அணுகிறாங்க தான் சொல்றாங்க சமீப காலத்துல பாத்தீங்கன்னா ஜி என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் பங்குகளை அடமானம் வைத்து அந்த சாரி ஜி என்டர்டைன்மெண்ட் ஓகே பதிமூணாயிரம் கோடி கடன் பை அதாவது சாரி ஜி என்டர்டைன்மெண்ட் கிடையாது ஜி டெலி ஸோ இந்த நிறுவனத்தின் பங்குகளை அடமானம் வைத்து சுபாஷ் சந்திரா மற்றும் குடும்பத்தினர் எஸ் எல் குழும நிறுவனங்களில் முதலீடு செய்வதற்காக பதிமூணாயிரம் கோடி கடன் பெற்றிருந்திருக்காங்க ஜி டெலி முதலீட்டாளர்களுக்கு கடந்த ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று மார்ஜின் பற்றாக்குறையினால் கடன் வழங்கிய நிதி அமைப்புகள் சுமார் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள அடமானம் வைக்கப்பட்ட பங்குகளை விட்டுது இதே மாதிரி திலீப் சங்வியின் குடும்பத்தினர் சன் ஃபார்மாவின் பங்குகளை அடமானம் வைத்து ஷா அதுக்கப்புறமா சங்க்வி ஃபினான்ஸ் நிறுவனங்களில் முதலீடு செய்த தகவல் வெளிவந்த சில தினங்களில் ஃபார்மா பங்குகள் கடும் வீழ்ச்சியை சந்திச்சதை நம்ம பார்த்தோம் இது குறித்து எக்ஸ்சேஞ்சுக்கு சன்ஃபார்மா நிறுவனம் அளித்த விளக்கங்கள் விளக்கங்கள் கூட பங்கு விலையை மீட்டெடுக்க உதவவே இல்லை ஸோ இந்த மாதிரி அனைத்துமே வந்து ஒரு சிறப்பாக செயல்பட்டு வந்தாலும் ஒரு ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு லெவல்ல போயிட்டு இருந்தா கூட அந்த ஸ்டாக்கோட ப்ரமோட்டர்ஸ்கள் அவங்க வந்து அந்த முக்கிய பங்குகள் அடமானம் வச்சு அதை மீட்க முடியாத சூழ்நிலை வரும்போது அந்த ஸ்டாக்ஸை வந்து விற்க ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்டா அந்த நிறுவனத்துக்கு ஃபண்டமெண்டலா ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஸ்டார்ட் ஆகி அதிக அளவில் பங்கு சரியுது அந்த விலையில இருந்தது மீண்டு வரதுக்கு எவ்வளவோ சில காலங்கள் பிடிக்க ஆரம்பிக்குது எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க சன்ஃபார்மா ஸ்டாக்கை எடுத்துப்போம் இந்த இடத்துல இப்போ ரீசன்டேஸே எடுத்துப்போமே இல்லை நான் ஜி என்டர்டைன்மெண்ட் எடுக்கிறேன் இப்ப பாருங்க இந்த இடத்துல மே மாசம் சாரி ஜனவரி மாசம் இந்த ஸ்டாக் வந்து இந்த அளவுக்கு வந்து அஹ் அஞ்சாந்தேதி இறங்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா தொடர்ந்து வந்து சில சரிவுகள் கொடுக்க ஆரம்பிச்சது எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா இப்போ பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஜனவரி மாதம் வந்து இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தி ஏழு இருந்து இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபா வந்துருச்சு அடுத்து இந்த ஸ்டாக்கு இன்னும் கீழே இறங்கி திரும்ப மீண்டு வரதுக்கு இன்னும் வந்து அது பெரிய லெவல்ல மீண்டு வரவே இல்லை முன்னூற்றி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற லெவல் ரேஞ்ச் பவுண்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டுருக்கு ஸோ இப்போ நானூத்தி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலில் தாண்டதுக்கு சில காலங்கள் ஆகலாம் ஸோ இந்த நேரத்தில் ஷார்ட் டேம் இன்வெஸ்ட் பண்ணவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை தான் முக்கியமா ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து கவனிச்சே தீரணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடமான அளவு ஐம்பது சதவிகிதத்துக்கு மேல் உள்ள பங்குகளையும் தொடர்ந்து அடமானத்தின் அளவு தொடர்ந்து அதிகரித்து கொண்டே போகும் பங்குகளையும் தவிர்ப்பது மிகவும் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றாங்க சோ ஒரு முதலீடு குறித்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பங்கு அடமான அளவு அப்புறம் வரலாற்று போக்குகள் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை சரிபார்த்து கொள்வதுதான் நல்லதுன்னு சொல்றாங்க முதலீட்டு ஆய்வுகளில் இருந்து தப்புவதற்காக சில ப்ரமோட்டர்கள் நூதன முறைகளை கையாள்வதற்காக கையாள்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு எக்ஸாம்பிள் ராணா கபூர் குடும்பத்தினருக்கு தொடர்புடைய எஸ் கேபிட்டல் நிறுவனம் கடந்த ஆண்டு வெளியிட்ட புதிய கடன் பத்திரங்களுக்கு எஸ் பேங்க் பங்குகளில் நேரடி அடமானம் ஏதும் வழங்க படவில்லை சில விஷயங்கள்லாம் செஞ்சு கடன் பத்திரங்கள் மூலயமா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி கிரெடிட் அதாவது எஸ் திவான் ஹவுசிங் பிரமல் ஸோ இந்த நிறுவனங்களோட ப்ரமோட்டர் தொடர்புடைய நிறுவனங்களும் கடன் பத்திரங்களை வெளியிட்டிருப்பதாகவும் இவற்றில் சில மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் முதலீடு செய்திருப்பதாகவும் தகவல் தெரியுது எஸ் பேங்க் பங்கு விளைவீழ்ச்சியின் போது பங்குகளுக்கு பதிலாக லிக்விட் ஃபண்டுகள் ஈடு செய்யப்பட்டன அப்படின்னு கூறப்படுது ஸோ பங்குகளை நேரடியாக அடமானம் வைக்காமலேயே கடன் வழங்கும் பெரும் இந்த ஆபத்தான அணுகுமுறையை செபி போன்ற ஒழுங்குமுறை அமைப்புகள் முறையாக ஆய்வு செய்து பங்கு அடமான நெறிமுறைகளில் தேவையான திருத்தங்களை கொண்டு வருவது பங்கு முதலீட்டாளர்களுக்கு மட்டுமல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்யும் சாதாரண கடைநிலை மனிதர்களின் சேமிப்பின் பாதுகாப்பிற்கு உதவும் அப்படின்னு சொல்றாங்க சரி இதுக்கெல்லாம் இப்ப நான் இங்க காமிச்சிருக்கிறது வந்து ஒரு டாப்

ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு கோடி ஜிந்தால் ஸ்டீல் அண்ட் பவர் நாலாயிரத்தி இருபது கோடி டிஷ்டிவி இந்தியா மூவாயிரத்தி இருபத்தி மூணு கோடி பஜாஜ் கன்ஸ்யூமர் கேர் ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடி காஃபி டே என்டர்பிரைசஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி மேக்ஸ் ஃபினான்சியல் சர்வீசஸ் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஆறு கோடி இது வந்து டாப் அடமான பங்கு நிறுவனங்கள் இது இல்லாம நம்ம இப்போ ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட கடன்கள் எவ்வளோ இருக்கு இது வரைக்கும் அவங்க வாங்கிட்டு வந்த கடன்களுக்கு கரெக்டாக எப்படி வட்டி செலுத்தியிருக்காங்களா இல்லை கடனை வந்து அடைச்சிருக்காங்களா அந்த கடனை வந்து அவங்க எந்த அளவுக்கு தொழிலை முன்னேற்றத்திற்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட நாம அடுத்தடுத்த வீடியோஸ்ல சில நாட்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம் உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா சோ இப்ப நாம இப்ப பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த அடமான கடன் இதுல வந்து ஒரு சரித்திரமே படைத்த ஒரு பங்கை பத்தி நான் சொல்றேன் சத்தியம் இந்த வந்து மறந்திருக்க முடியாது ஒரு முதலீட்டாளர்கள் சந்தையில் அதிகம் பங்கு பெறாத காலகட்டத்தில் ஏற்பட்ட சத்தியம் சரிவின் பாதிப்பு நீங்கவே பல காலம் பிடித்திருக்கும் நிலையில் சிறு முதலீட்டாளர்கள் பெருமளவில் சந்தையில் முதலீடு செய்துள்ள இன்றைய சூழ்நிலையில் பல புதிய சத்தியங்கள் உருவாகும் வாய்ப்புகள் உள்ளதையும் அவற்றால் ஏற்படக்கூடிய அதீத பாதிப்புகளையும் பொறுப்பில் இருப்பவர்கள் உணர்ந்தால் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க அடமான பங்கு நிறுவனங்களை பொறுத்தவரை முதலீட்டாளர்கள் கொஞ்சம் உஷாராகவே இருப்பது நல்லது ஒரு காலத்தில் ஐம்பெரும் ஐடி ஜாம்பவான்களில் ஒன்றாக இருக்கும் சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் பின்னர் காணாமலேயே போனதற்கு முக்கிய காரணம் இந்த பங்கு அடமான முறை சத்தியம் நிறுவனத்தின் முக்கிய ப்ரமோட்டரான மிஸ்டர் ராமலிங்க ராஜு தன்னுடைய பங்குகளை அடமானம் வைத்து பெருமளவு தொகையை கடனாக பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி எட்டுல நேர்ந்த உலக பொருளாதார வீழ்ச்சியின் நீட்சியாக சத்தியம் பங்கு விலையில் வீழ்ச்சி ஏற்பட்ட போது கடன் அளித்த நிறுவனங்களுக்கு அதிக மார்ஜின் தேவைப்பட்டது ஒரு கட்டத்தில் தனக்கு சொந்தமானவற்றில் பெரும்பாலான பங்குகளை அடமானம் வைத்திருந்த திரு ராமலிங்க ராஜுவினால் அதிகப்படியான மார்ஜின் பங்குகளோ பணமோ வழங்க முடியவில்லை எனவே நிதி நிறுவனங்கள் பங்குகளை சந்தையில் பெருமளவு விற்பனை செய்ய துவங்கின பிணை பங்குகளின் விற்பனையினால் விலை வீழ்ச்சி அதிகரித்த போது நிதி நிறுவனங்களின் விற்பனையின் வேகமும் கூடியது பங்குகள் அதல பாதாளத்தில் வீழ்ந்தன சத்தியம் வந்து சரித்திரமே ஆச்சு சோ இந்த மாதிரி நாம நம்மளுடைய பணம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுறோம் இதை எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த ஸ்டாக்கில் நாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் உட்காந்து ரீட் பண்ணி நோட் பண்ணி சப்போஸ் நாம் நோட் பண்ண விஷயங்கள் நாம் இன்வெஸ்ட் பண்ண விஷயம் நெகட்டிவாக ஆகும்போது அதை எப்படி திருத்திக்கலாம் அடுத்த அந்த ஸ்டாக்ல இந்த மிஸ்டேக் எப்படி ஹாப்பன் பண்ணாமல் இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளாவும் நாமளும் ஒரு ஜுன்ஜுன்வாலா மாதிரியோ இல்லை அதாவது அவங்க அளவுக்கு இல்லாட்டியும் நம்ம அந்த அளவுக்கு முன்னேறுறதுக்கான வாய்ப்புகளை நாம் அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் கைடன்ஸ் ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் படித்த சில விஷயங்கள் அதை கொஞ்சம் மற்ற சைட்ஸோட வெங்கிள் பண்ணி அனலைஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் நிறைய விஷயங்களை நீங்கள் ரீட் பண்ண முடியும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களோட ட்ரேடிங் நீங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும் கம்மியா இருக்க அப்படிங்கறதுக்காகவோ இல்ல ஒரு சிலர் வந்து நம்பிக்கையானவங்க குடுக்குற ஒரு ஸ்டா கால்ஸுக்காகவோ நீங்க தயவு செஞ்சு பிளைண்டாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் ஸோ சில பேர் வந்து ஐம்பதாயிரம் ரூபா நான் கட்டியிருக்கேன் ஸ்டாக்ஸ் கால்ஸ்க்காக ஐம்பதாயிரம் ரூபா கொடு வாங்குற ஒருத்தவங்க வேல்யூ இல்லாமல் கால்ஸ் கொடுத்துருவாங்களா அப்படின்லாம் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லை ஐம்பதாயிரம் ரூபா நம்ம கொடுத்து கால்ஸ் வாங்குறோம் ஓகே அது உங்களுடைய தனிப்பட்ட அபிப்ராயம் அந்த காலை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட அபிப்ராயம் ஸோ இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் ரொம்ப லாங் டேர்ம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் யோசிக்காம எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இதை பத்தின கருத்தை நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க அப்போதான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல அதை நான் சரி செஞ்சுக்க முடியும் இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நம்ம வந்து விடை பெறுவது சரண்யா ஹவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் சந்தோஷமா ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க சோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற லீவ் டேஸ்ல சில பகுதியை நம்ம ஒதுக்கி சில பங்குகளை பத்தி அனலைஸ் பண்ணுங்க அதுல உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் மார்க்கெட் சம்மந்தமான அப்டேட்டடான நியூஸஸ்க்கு இந்த நம்பருக்கோ இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் லிங்க்லேயோ உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்கள் ஆட் ஆகிக்கலாம் நன்றி தேங்க்யூ ஸோ மச் வான்ஸ் அகேன் ஹாவ் அ கிரேட் டே